வாமா. ஸ்னேகா, நிரஞ்சனா, அத்தை நீங்க போங்க. விருப்பனால உங்க அம்மாவுக்காக வர வேண்டியது. ஆமா. வாங்க சம்பந்தி, வாங்க. வணக்கம்ண்ணா. சீக்கிரமே வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியுமா? என்ன? ஜாலியா ஹாப்பியா இருக்குது. என்னத்த ஜாலி? ஒரு பக்கம் என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் என் ஃபேமிலின்னு மாத்தி மாத்தி அழுத்தும் போது நான் எப்படி நல்லா ஜாலியா இருக்க முடியும்? உன்ன நம்பாம இருப்பனா? அப்புறம் என்ன? நம்ம சோகமாவே இருக்க கூடாது பீம்பாய். என்ன நடந்தாலும் ஜாலியா ஹாப்பியா இருக்கணும். இவ்ளோ டார்ச்சர் பண்ணியும் இவர் எப்படி சிரிக்கிறாருன்னு மத்தவங்க யோசிக்கணும். நீ சொல்லிட்டல, இனி பாரு, ஜாலியா இருப்போம். வா, ஜாலியா ஜாலியா இருப்போம். சரி வாங்க சம்பந்தி, புடவ செக்ஷன் வா. நம்ம வேற பக்கம் போய் என்ஜாய் பண்ணலாம். கடைசியா போய் அதுல கலந்துக்கலாம். நடக்காத கல்யாணத்துக்கு நாம ஏன் போகணும்? நீ சொல்றது சரிதான். வா, வேற பக்கம் போலாம். வா நில. சொல்லு. எனக்கு முடிஞ்சது அடுத்து உங்களுக்கு. ஓகே, வா 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 வா. இல்ல, இங்க பார்க்கலாமா? பாத்துட்டு இருக்க பீம்பாய், இப்ப நீங்க இந்த சட்டை எல்லாம் போடுங்க, நான் உங்களுக்கு போட்டோ எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு போட்டோ. இந்த ஷர்ட்டா? போடுங்க பீம்பாய். ஓகே.
போதும் விடு. டேய், என்னடா சட்டை வித்தியாசமா இருக்கு. அம்மா, இந்த ஷர்ட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மா, நல்லா இருக்குல்ல? உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தாண்டா இருக்கும். பாத்தியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ மனசு விட்டு சிரிக்கிறல்ல. உனக்குதான் நிலா செல்லும் நாங்க நன்றி சொல்லணும். எப்பவும் நான் இவன் மனச எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இத்தனை வருஷமா என்னால முடியல. எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில நான் செட்டில் பண்ணிட்டேன். ஆனா சஞ்சயோட லைஃப் மட்டும் பிரச்சனையிலேயே இருந்துச்சு. அந்த கவலைய என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவன் தன்னோட லைஃப தொலைச்சிட்டு இருந்தான். நேத்து வரைக்கும் பித்து புடிச்ச மாதிரி இருந்தவன் இப்போ சிரிக்கிறானா? அதுக்கு நீதான் நிலா காரணம். நீ யாரு என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றதுக்கு அந்த கடவுள் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உன்னாலதான் எல்லாமே மாறப்போகுதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது நிலா. பீ மாமா, டோன்ட் வரி, பீ ஹாப்பி. நான் பீம்பாய் பாத்துக்கிறேன், இனி எந்த பிரச்சனையும் வராது. அது நல்லா இருக்குல்லக்கா. சினேகா, நம்மள இங்க நிக்க வச்சுட்டு அவங்க எங்க போனாங்க? அம்மா, சஞ்சயையும் காணோம் வந்துருவாங்க பெரியப்பா. இதுக்கெல்லாம் டென்ஷனான எப்படி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் அந்த குட்டிச்சாத்தனோட வேலையா இருக்கும். எப்படியாவது அதை கழட்டி விட்டுடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. செல்லும் நிலா, உனக்கு எவ்வளவு ட்ரெஸ் வேணும்னாலும் நீ எடுத்துக்கோ. இது உன் ஃபேமிலி, கூச்சப்படக்கூடாது. அப்படியா? அப்ப கிட் செக்ஷன் மொத்தமா பேக் பண்ண வேண்டியதா? அதுக்கு என்ன, வாங்கிக்கலாம். சரி, முகூர்த்த பட்டு எடுக்கணும். அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். நம்ம சேஞ்ச் பண்ணி வந்துறோம், நீங்க போயிட்டு இருங்க. செல்லம் அம்மா, அங்க போய் பார்க்கலாமா? அம்மா, இந்த கலர் உனக்கு செம்மைய சூட் ஆகுது. மை ஃபேவரட் கலர் கா, இதே எடுத்துருவோமா? இருடி, இன்னும் வர வர டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னும் காஸ்ட்லி என்ன சேல இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. காட்டுறேன் மேடம். அது கொடுங்க. இந்தாங்க. நீங்க பாருங்கம்மா, பாருங்க. அந்த பிங்க் கலர் எடுங்க. என்னம்மா, செலக்ட் பண்ணிட்டீங்களா? பாத்துட்டு இருக்கோம் அத்தை. நீங்களும் சஞ்சயும் பார்த்து சொன்னா எடுத்துடலாம். நிரஞ்சன நான் எதை காட்டினாலும் அத்தையும் சஞ்சயும் பார்த்து சொல்லட்டும்னு சொல்றா.
ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ண போற புடவையில அவங்க இந்த கல்யாணமே வேணாம் சொல்லிட்டு இப்படியே ஓடிடணும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு புடவையை செலக்ட் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் இல்ல. நான் செலக்ட் பண்ண போற புடவையை பார்த்து அவங்க எப்படி தெரிச்சு ஓடுறாங்கன்னு மட்டும் பாரு. அக்கா அங்க பாரு. வா. இவங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். என்ன பண்றது? இந்த குடும்பமே அதை எந்த வீட்டு குழந்தை மாதிரி கொண்டாடுது. ஹை வோல்டேஜ் பவர். நாம இப்ப கை வச்சாலும் நமக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் கைய வச்சு காட்டுறேன்க்கா. மாமாக்கும் கை வைக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. நான் வேலைக்கே நிக்கிறேன். இந்த கலர் கூட நல்லதா இருக்கு. சஞ்சய் இது பாரு. சஞ்சய் மாமா இந்த புடவை செலக்ட் பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது உனக்கு நல்லா இருக்கும் நிரஞ்சனா. நானும் இதான் செலக்ட் பண்ணலாம்னு இருந்தேன். அந்த சாரி எடுங்க. அந்த ப்ளூ கலர் அது எடுங்க. நீங்க செலக்ட் பண்ண போற புடவையில அவங்க இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிடணும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு புடவையை செலக்ட் பண்ணுங்க. அம்மா அந்த புடவை எடுங்க. இதுவா? இல்ல அதுக்கு பக்கத்துல. அதான் பழைய மாடல் சார். அந்த பாட்டியே வந்து பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? இது நல்லதானே இருக்கு. இவ்ளோ ட்ரெண்டியான புடவை எல்லாம் பாட்டிங்களே கட்டறங்களா? என்ன குறை? இத கட்டிக்கிட்டு வந்து மனவரையில என் பக்கத்துல நிரஞ்சனா உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு பையன் பக்கத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் எடுக்கிற புடவையை விட யாருமே எடுக்காத புடவை எப்பவுமே ஸ்பெஷல் தான். விளையாடிட்டு இருக்காம ஒரு நல்ல புடவைய செலக்ட் பண்ணி சொல்லுடா. அம்மா நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. பழைய மாடல் எப்பவுமே கிளாசிக்மா.
வர வர ட்ரெடிஷ்னலான புடவை எல்லாம் யாரும் கட்டுறது கூட இல்லை. ஏன்னா இதோட வேல்யூ யாருக்கும் தெரியறதில்ல. அவன் வேணும்னே சொல்றான் நிரஞ்சனா, நீ ஓகே சொல்றத. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன செலக்ட் பண்ண சொன்னீங்க? நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது வேண்டாம், வேற புடவை தான் நல்லா இருக்கும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விரும்பினதை நிரஞ்சனா கட்டலன்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருக்கும். நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. எந்த புடவை கட்டிருந்தாலும் தாலி கட்ட தானே போறேன். ஓ, நீ அப்படி வரியா? இப்ப பாரு. இல்லடா, இந்த புடவை போய் நிரஞ்சனாவுக்கு. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி சொல்ற? மாமா கேட்டு பிடிக்குமோ, அதான் எனக்கும் பிடிக்கும். என்ன ஆண்டி, நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமா. யாருமே பிடிக்கலன்னு சொல்றாங்களே. யார் சொன்னா என்ன? என் மாமா சொல்றது எனக்கு முக்கியம். பொண்ணுங்கிறவ புருஷன் பார்வையில லட்சணமா இருந்தா போதும். அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தானே எனக்கு அழகு. இப்பவே சஞ்சய்க்காக எப்படி எல்லாம் விட்டு கொடுத்து போறா? சஞ்சய், நீ ரொம்ப லக்கி. மாமா, அதை கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன பிம்போ இப்படி ஆயிடுச்சு? சம்மதியம்மா, அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலதான், யார் சொல்லியும் கேட்க மாட்டா. யாராலையுமே அவளை கம்பல் பண்ணவே முடியாது. ஆனா இன்னைக்கு மாப்பிள்ள சொன்ன வார்த்தைக்காக அந்த புடவையை கட்டிக்கிறேன்னு சொல்றான். அம்மா, அவ இப்படி சொல்றத பார்த்தா என் பொண்ணான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஸ்னேகா சொன்ன மாதிரி நிரஞ்சனா எங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏய் நிரஞ்சனா, என்னடி இந்த சிலை போய் ஓகே சொல்லிருக்க? இந்த கலரே உனக்கு பிடிக்காதே. அதுவும் ரொம்ப பழைய மாடல் டி, ரிஜெக்ட் பீஸ். இருக்கட்டும், புடவையாக்கா முக்கியம். அவன் என்னத்தை உடைச்சு அவனை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழையணும். அதுக்காக இந்த மாதிரி எத்தனை சாரி வேணாலும் கட்டலாம். இப்படி ஒரு புடவை எடுத்து காட்டினா நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன். அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு சஞ்சய் நினைக்கிறாரு. அது கூட புரியாத முட்டாளா நானு? அப்படியா கதை?